ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம்ஸ் டைம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நார்மலான நெக்குக்கு எப்படி வந்து நம்ம பொட்லி பட்டன்ஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நான் ஸ்டிச்சிங் முடித்த ப்ளவுஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இருந்துச்சு, ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி நெக்கை சுற்றியுமே ஒரு இன்ச் கேப்பில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது பேக் போர்ஷனும் ஃப்ரண்ட் போர்ஷனும் ஜாயிண்ட் ஆகிற ஷோல்டரில் அதே ஒரு இன்ச் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி லுக்காக இருக்கும். நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சில் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதாவது ப்ளவுஸுக்கு வந்து நெக்கு முடிக்கிறதுக்கு நம்ம தீப்பி வைப்போம் இல்லை, அந்த கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 1.5 இன்ச்சில் எடுத்திருக்கேன். நமக்கு ஒரு இன்ச் இருந்தால் கூட போதும், 1/2 இன்ச்சை கட் பண்ண போகிறோம். நம்ம வந்து 1/2 இன்ச்சில் ஒரு தையல் ஓட்டியிருக்கேன், அதில் 1/2 இன்ச் கேப்பில் ஒரு தையல் ஓட்டியிருக்கேன். இது எனக்கு அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சுட்டு கடைசியே எம்மிங் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த 1/2 இன்ச் கேப்பில் ஒரு தையல் ஓட்டிக்கிட்டேன் நான். அப்போ வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த தையலை நம்ம கொடுக்கல அப்படின்னா கடைசியே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மடித்து மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ கீழ் பக்கமாக திருப்பி மடிச்சுக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல மட்டும். இந்த மாதிரி கீழ் பக்கமாக திருப்பி மடிச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸை மேலே வச்சுக்கிறேன், ஒரு 1/2 இன்ச் உள்ளே வச்சு மேலே வச்சுக்கிறேன். நம்ம 1/2 இன்ச் மட்டும் உள்ளே வச்சால் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ண பட்டனை இந்த மாதிரி வச்சுக்க போகிறோம். நம்ம வந்து கிராஸ் பீஸில் தையல் ஓட்டுனேன், 1/2 இன்ச்சில் தையல் ஓட்டியிருக்கோம்ல, அதுக்கும் நம்ம பொட்லி பட்டன் வைக்கிறதுக்கும் ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம தையல் மிஷினில் 1 சைட் ஃபூட்டு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது 2 சைட் ஃபூட் அப்படிங்கிறதால நம்ம பொட்லி பட்டன்ஸ் உள்ளே போகாது. எப்போவுமே பொட்லி பட்டன்ஸ் வைக்கும்போதோ பைப்பிங் வைக்கும்போதோ இந்த மாதிரி 1 சைட் ஃபுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு லெஃப்ட் ஃபுட்டு கரெக்டாக இருந்தால் லெஃப்ட் ஃபுட், அல்லது ரைட் ஃபுட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரைட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃபுட் கரெக்டாக இருக்கும், ஸோ அதனால் ரைட் சைடில் வச்சுக்கிறேன். இப்போ பொட்லி பட்டன்ஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த கிராஸ் பீஸை கீழ் பக்கமாக மடிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வச்சுக்கலாம். ஷோல்டர்லேருந்தே வச்சுக்கோங்க. இது நான் தைச்சிட்ருக்கிற ப்ளவுஸுக்கு வச்சுருந்தால் கூட, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பட்டன்ஸ் வைக்கணும், இந்த மாதிரி பொட்லி பட்டன்ஸ் வைக்கணும் அப்படின்னா கூட நம்ம அதுக்கு இதே மாதிரி இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்க முடியும். இப்போ ஒன்றுன்னா பொட்லி பட்டன்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக நல்லாயிருக்கும். நான் வந்து 1 இன்ச் கேப்பில் கொடுக்குறேன். கரெக்டாக அந்த 1/2 இன்ச் கிராஸ் பீஸ் வந்து 1/2 இன்ச் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் தையல் அந்த கிராஸ் பீஸில் விழுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏமாந்தோம் அப்படின்னா அந்த கிராஸ் பீஸ் வெளியில் வந்துடும், பொட்லி பட்டனும் ப்ளவுஸ் மட்டும்தான் ஸ்டிச் ஆகிருக்கும். அதை வந்து கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம கிராஸ் பீஸில் 1/2 இன்ச் கேப் போட்டு தையல் ஓட்டி இருக்கிறோம்ல, அதிலிருந்து 1/2 இன்ச் தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பொட்லி பட்டன்ஸ். அதில் கவனமாக வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மடித்து தைக்கும் போது கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி போயிடும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த தையலுக்கும் பொட்லி பட்டனுக்கும் 1/2 இன்ச்சாவது கேப் இருக்கணும். அதே மாதிரி தையல் வந்து இந்த இடத்துல விழணும், க்ளோஸ் பண்ணி விழணும். நம்ம ஏன்னா பொட்லி பட்டன்ஸ் மேக் பண்ணும்போது அதில் வந்து நூல் சுற்றியிருப்போம், அந்த நூல் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு ப்ளவுஸை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ வந்து எல்லா பொட்லி பட்டன்ஸும் நான் வச்சுட்டேன் நெக்குக்கு. அதிலிருந்து 1 இன்ச் துணி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையும் கீழ் பக்கமாக மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுருங்க. ரொம்ப ஈஸியாக கிராஸ் பீஸில் வச்சுக்க முடியும் எல்லா ப்ளவுஸ்லேயுமே. இப்போ இந்த மாதிரி இருக்கும் நெக் பீஸு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஷோல்டர் பீஸை ஜாயிண்ட் பின்னாடி தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு கரெக்டாக உள்ளே வச்சு தையலை போட போகிறோம். இந்த மாதிரி மடித்து வச்சு உள்ளே திருப்பி தையலை போட போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசியாக எம்மிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம மடித்து மடித்து எம் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பொட்லி பட்டன்ஸோட எக்ஸ்ட்ராஸ் இருக்கும் கொஞ்சம் நீள நீளமாக, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து மேலே ஒரு தையலை ஓட்ட போகிறோம்.
தையல் ஓட்டுனா வேலை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் பொட்லி பட்டன்ஸில். அதாவது ரொம்ப நீளமாக இருந்தால் கொஞ்சம் தைக்க வச்சு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் நீளமாக வச்சு பொட்லி பட்டன் ரெடி பண்ணியிருப்போம். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி திருப்பி அடிச்சிடலாம், ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/2 இன்ச் கேப்பில் மடிச்சு அடிச்சிருந்தோம்ல, அந்த துணியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் சொன்னேன்ல ஒரு 1/4 இன்ச் இருந்தால் போதும், நான் 1/2 இன்ச் விட்டுருக்கேன்னு. அந்த 1/2 இன்ச்சில் 1/4 இன்ச்சை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இதை கட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத இடத்த மட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறமா இப்படி க்ளோஸ் பண்ணி கடைசியாக ஒரு ஹெம் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட வேலையும் முடிஞ்சிச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்களுக்கு.